ஆதி புருஷ் மூவி வர ஜூன் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பட் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நியூ இயர்க்கில் நடக்க போகிற ட்ரிபேக்கா ஃபெஸ்டிவலில் ஆதி புருஷ் படத்தை ப்ரீமியர் பண்ணுறதா 18ஆம் தேதியை அனௌன்ஸ் பண்ணாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அந்த ப்ரீமியர் ஷோ பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. லியோவில் வில்லனாக ப்ளே பண்ணுற சஞ்சய் தத்துக்கு விஜய் சேதுபதி தான் தமிழ் வாய்ஸ் கொடுப்பாருங்கிற நியூஸ் செம்ம வைரலாகிட்டுருக்கு. என்னோட ஒப்பீனியன், KGF 2 இவருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களே லியோவிலையும் வாய்ஸ் கொடுத்தா செம்மையாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி இறந்துட்டார். ப்ளஸ் விக்ரம் படத்தில் கார்த்தி இல்லைனாலும் அவரோட வாய்ஸ் வரும்ல, அதுபோல் லியோவில் விஜய் சேதுபதி இல்லைனாலும் ரோலக்ஸ்க்கும் விஜய் சேதுபதிக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால இவருடைய வாய்ஸ் ஆகுது லியோவில் வரும். அப்படி சான்சஸ் இருக்கிறப்ப இன்னொரு கேரக்டருக்கு அதே படத்தில் இவர் வாய்ஸ் கொடுப்பாரன்றது கேள்விக்குறி தான். பாலிவுட்டில் ரோஹித் ஷெட்டியோட காப் யூனிவர்ஸ் நாளுக்கு நாள் ஸ்டார் காஸ்டிங்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்காரு. எஸ்டர்டே தான் பார்த்துருந்தோம் தீபிகா படுக்கோன் கேமியோவாக சிங்க மெகைன் பண்ணுறாங்கன்னு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, விக்கி காஷலோ சிங்க மெகைன் மூலியமாக காப் யூனிவர்ஸ் குள்ளே நுழைய போகிறதா நியூஸ் வந்திருக்கு. பத்தான் மூலியமாக ஸ்பை யூனிவர்ஸ் இந்திய முழுக்க பிரபலமானதும் ரோஹித் ஷெட்டி அந்த ஸ்பை யூனிவர்ஸ்க்கு குறைஞ்சது கிடையாது காப் யூனிவர்ஸ்னு இதையும் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிவிஆர் சினிமாஸ் 2023 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை இப்போ விட்டுருக்காங்க. அதில் TOP-10 இந்திய கிராஸ் மூவிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தான் 657.85 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் வாரிசு 208.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் வால்டர் வீரையா 190 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் டூ சூத்தி மெயின் மேக்கர் 158.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் துணிவு 144.1 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. டாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி பிக் பிளாக் பஸ்டர் ஆனால் சாய்தரம் தேஜோட விருபக்ஷா வர மே 21ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. மோலிவுட்டில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவினா அது Lucifer 2. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது ஆஷிர்வாத் சினிமாஸ் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், KGF ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹோம்பாலே ஃபிலிம்ஸும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த நியூஸ் வந்ததுலேருந்து Lucifer 2 எதிர்பார்ப்பு சோசியல் மீடியாஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டாலிவுட்டில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பேன் இந்தியா மூவினா அது NTR30. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வர மே 20ஆம் தேதி ஈவினிங் ரிலீஸ் ஆகும்னு ஒரு நியூ போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜமௌலியோட ப்ராடக்டாக சினிமாவில் செகண்ட் இன்னிங்ஸை ஜூனியர் NTR ஸ்டார்ட் பண்ணுறாரு. டைட்டில் எப்படி இருக்க போகுது, இவரோட லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.